நான் ஹெர்பால் இப்போ யூஸ் பண்ணி ஆல்ரெடி மில்க் ஷேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு சில சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்டிருக்காங்க, இந்த ஹெர்பால் இப்போ யூஸ் பண்ணும்போது டயட் பிளான் எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி வீடியோ பண்ணுறேன். உண்மையிலங்க இது நைட்டும் மார்னிங் வந்துட்டு இந்த மில்க் ஷேக் எடுத்துக்கணும். மதியம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கப் ரைஸ், ஒரு 200 கிராம்ஸ் அளவு, இந்த மாதிரி இந்த கப் அளவுக்கு, இந்த கப்பால் ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கலாம். வெஜிடபிள் வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ரைஸ் வந்துட்டு இந்த கப்பு இதளவுக்கு எடுத்தால் போதும். அப்படி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வந்துட்டு அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஸ்கிம்டு மில்க் மேக் பண்ணிவிட்டு குடிக்கலாம். ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த மில்க் ஷேக் குடிச்சிட்டு நம்மளுக்கு பசிக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்கும். 10 டேஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு பழகிடும். ஆனால் வந்து இந்த டைப் பிளான் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வேளை தான் சாப்பாடு எடுத்துக்கணும், பாக்கி 2 வேளை இந்த மில்க் ஷேக் மட்டும்தான் குடிக்கணும், ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி இந்த ஆயில் ஃபுட்ஸு, நொறுக்கு தீனி அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப நம்ம நாக்கு கட்டுல இருந்தால் தான் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நம்ம வெயிட் லாஸ் ஆக முடியும். இப்படி சில பேர் வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, சாப்பிட்டோம்னா நம்ம வந்து இப்போ 1 மாதத்துல வந்து ரெடியூஸ் ஆகிற வெயிட் வந்துட்டு 2 மந்த் 3 மந்த் ஆகலாம். நம்ம சாப்பிடாம ஒரு வேளை மட்டும் நம்ம ரைஸ் எடுத்துக்கிட்டு இந்த மில்க் ஷேக் வந்து மார்னிங் நைட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக 1 மந்தில் நம்ம உடம்புல வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். சில பேருக்கு சொல்லியிருக்காங்க கைட்லைன்ஸ் இல்லாமல் எப்படி குடிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு. ஆல்ரெடி நான் வந்து நியூட்ரிஷன் சென்டர் போயிருந்தேன், போயிட்டு ஒரு 10 டேஸ் போனேன், நிறைய அமௌண்ட் வாங்கினாங்க, என்னால் அது கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆன்லைனில் பார்த்து எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிச்சு. ப்ளஸ் வந்து ஆல்ரெடி நான் போனதுனால எனக்கு அந்த கைட்லைன்ஸ் எப்படி இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நம்ம எப்படி டயட் பிளான் இருக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஆன்லைனில் இதை வாங்கிட்டு நான் இந்த வந்து டயட் பிளானை ஃபாலோ பண்ணி நான் வந்து 10 to 12 kg வந்து 2 மந்தில் குறைச்சேன். சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஆன்லைனில் வாங்கக்கூடாது, அது பேக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது பேக் ப்ராடக்டாகவே இருந்தாலும் ஏன் இது வந்து நியூட்ரிஷன் சென்டர் வந்து அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ விற்கிறது வந்துட்டு அவங்க அலோவ் பண்ணுறாங்க, அவங்க வந்து பிளாக் பண்ணலாம்ல, இது எங்களோட ப்ராடக்ட் நீங்கள் விற்கக்கூடாதுன்னு அவங்க பிளாக் பண்ணலாம்ல, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளுக்கு நியூட்ரிஷன் சென்டரில் போயிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணாலும் உடம்பு நல்லா குறையும். பட் வந்து நம்மளை எல்லாராலையுமே அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து போக முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் சரி இது மாதிரி என்னால் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து என்னால் போக முடியல, அதனால தான் நான் வந்துட்டு இதில் ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ எனக்கு கிடச்சிச்சு, நான் வாங்கி இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படி சரி எனக்கு தெரிஞ்சதை என்ன மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகுறதுக்காக நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணேன். நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணதே நிறைய அமௌண்ட் கொடுத்து நியூட்ரிஷன் சென்டர் போக முடியாமல் ஃபீல் பண்ணுறவங்க, உடம்பு குறைக்க முடியாமல் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். எனக்கு வந்து என்னால் போக முடியாதனால நான் இதை வாங்கி பண்ணதில்ல. என்னை வச்சு சில பேருக்கு சரி இதை போட்டால் நிறைய பேருக்கு யூஸ் கிடைக்கிறதுக்காக தான் போட்டேன். சில பேர் அவங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் வந்துட்டு நியூட்ரிஷன் சென்டர்லேயே போயிட்டு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் இது அவங்களோட சொல்கிறத கைட்லைன்ஸ் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதோட இந்த இதுலேயே வந்து நமக்கு ரேஷியோ போட்டிருப்பாங்க, எவ்வளோ எடுத்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதிலே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நமக்கு கைட்லைன்ஸ் இல்லாமல் கூட நம்ம வந்துட்டு இதை மில்க் ஷேக் நம்மளால் ரெடி பண்ண முடியும். ப்ளஸ் வந்துட்டு நம்ம அஸ்யூஷுவலாக நம்ம ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணிவிட்டு நொறுக்கு தீனி சாப்பிடாம நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக குறைக்கலாம். இந்த டைமில் வந்துட்டு சில பேர் நான்வெஜ் சாப்பிட்டவங்களால இதை ஃபாலோ பண்ண முடியாட்டி சிக்கனை மட்டும் நம்ம வேக வச்சுட்டு பட்டர் சேர்த்து சாப்பிட்லாம். சிக்கன் வேக வச்சுட்டு பட்டர் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு வந்து ஃபேட் இன்க்ரீஸ் ஆகாதுங்க, கண்டிப்பாக ரெடியூஸ் தான் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். நான் அந்த சிக்கனை வச்சு நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அயன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.